Hello guys, in this video, valtryek is most powerful and weighted beyblade in the 3 beyblade and ginka and pegasus vamsangalukku sanda pottu unmele valt oda indha 3 beyblade jeikka poda appdi illati nama pegasus metal beyblade da ellathukkum tough kudukum abingira mari pegasus beyblade jeikka poda abingira da indha video la paaka porom so neenga yaarukku support pandringa abingira da keela ipe comment la solirunga nama winner kudi sikram poi paathiralam enga pora paaka pora abdin la kekkudadhe so battle kulla dhaan porom dialogue solli video kulla poiralam laadi So guys, எல்லாத்தையும் எடுத்து வச்சிரலாம் சோ ஃபர்ஸ்ட் சண்டை போட போற காம்படிட்டர் யார் அப்படிங்கறத நான் சொல்றேன் பிரே வால்ட்ரேக்கும் அண்ட் நம்மளோட ஸ்டார்ம் பெகாசஸ்க்கும் தான் சோ போட்டுருவோம் ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டார்ம் பெகாசஸ் ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்க ஒரு பேப்ளேட் பிரே வால்ட்ரேக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேடுங்க சோ எனிவேஸ் போட்டு பாத்துருவோம் யார் ஜெயிக்கறாங்கறத மூணு பாயிண்ட் எடுக்கணும் பார்க்கலாம் 3 2 1 லெட் இட் ஷூட் So actually, Pegasus ka andalo ke stamina irukade. Enna nadakka poyi enakku therillappa. Paakalam guys. Pegasus vilundiruchinga. Indha alavukku mokkiya irukada Pegasus. So adutha battle la poduvom. Indha vaatam nama valt. Adha ini valtryek first poduvom. நோட வால்ட் தள்ளற மாதிரி தெரியுது இல்ல இல்ல பாகஸ் தாங்க தள்ள மாட்டது இந்த தடவை நம்மளோட பிரே வால்ட் ரெக் தான் வின் பண்ணியிருக்கு ஃபைனல் ஒரு பேட்டில் போட்டுறலாம் அதல வின் பண்றது யாருங்கறத பாத்துறலாம் 3 2 1 தியடி சொல்லி அடி லாடி ட்ரிப் பாகஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா அவனுக்கு கிடையாது அதான் பெரிய பிரச்சனையும் ஆனால் இந்த இதில் எவனா வின் பண்ணா எனக்கு தான் பிரே வால்ட்ரேக் தாங்க வின் பண்ண மாதிரி தெரியுது ஸோ அதனால் இந்த பேட்டலோட வின்னர் பிரே வால்ட்ரேக் தான் இப்போ அடுத்து எடுக்க போகிற பேபிள் வந்து சேவியர் வால்ட்ரேக் வெர்சஸ் கேலக்ஸி பாகசஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெமினா வந்து எவனுக்கு அதிகம் இருக்குன்னு எனக்கே தெரில ரெண்டுமே ஓரளவுக்கு சண்டை போடுறவங்க தான் பார்க்கலாம் 3 2 1 லடி ட்ரிப் நெத்தியடி சொல்லி அடி போடு பாத்தடி அநேகமா சேவியர் தோத்துரும் நினைக்கிறீங்க தெரில எனக்கு என்னோட உள் மனசு சொல்லுது ஏன்னா இப்பயே ஷூ டிரைவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சுல அதனால ஷூ டிரைவர் ஆக்டிவேட் ஆனால் ஸ்டெமினா இருக்காது அடிக்கவும் கிடையாது அடித்தா கூட பரவாயில்ல அந்த வெயிட்டை வச்சாதான் பாகத்தை சமாளிச்சிருப்பான் என்னடா இது கைஸ் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னடா ஸ்டாண்டிங் பொசிஷன் கைஸ் ஸோ சேவியர் வால்ட்ரேக் இந்த மாதிரி நின்று நான் பார்த்ததே கிடையாது உண்மையிலே வேற லெவலில் இருக்கு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குங்க காமிக்கிறேன் கொஞ்சம் க்ளோஸ் போயிங் ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த ஷூ டிரைவர் எப்படி இருக்குன்ட்டுன்னு கேஜி திறங்க தெரியுதா கைஸ் எப்படி இருக்குன்ட்டுன்னு உண்மையிலே வேற லெவலு மாசான சீனுங்க அது ஸோ இந்த மாதிரி சீனில் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் லக்கில் தான் நடக்கும் நம்ம நினச்சா கூட நடக்காது அப்படிப்பட்ட சீனில் தான் ஸோ இப்போ இதில் வின் பண்ணியிருக்கிறது பேகஸ் கிடையாதுங்க சேவியர் வால்ட்ரேக் தான் நான் நினச்சி பார்க்கல நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேகஸ் வின் பண்ணி நினச்சேன் பட் அது நடக்கலை அடுத்த பேட்டில் போடுவோம் 3 2 1 லடி அடிச்சாடி இல்லை பேகஸ் பறந்துடுச்சே ஆஹா இந்த விட சேவியை தலை மாறுறான்டா சேவியை தலை மாறுறான் யார் வின் பண்ண போகிறா பேகஸ் தாங்க வின் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன டில் கொடுத்து ஸோ அடுத்த பேட்டில் போட்டு ஒரு ரெண்டு பேரோட ஸ்கோர் ஈக்குவலாக தான் இருக்குது 3 2 1 லடி இந்த யார் ஜெயிக்க போகிறோம் தெரியலையே சொல்ல மாதிரி சேவியர் தான் ஷிட் ஸோ கைஸ் இந்த வட்டமும் என்னன்னு தெரில சேவியர் தோற்று போயிட்டான் ரெண்டு பாயிண்டை பேகசஸ் எடுத்து வச்சுருக்குங்க பேகசஸ் உண்மையிலே பவர்ஃபுல்லாக கேலக்ஸி பேகசஸ் ஆஹா வெளியே ஓடிடுச்சுங்க
3, 2, 1, let it drip. எத்தி அடி சொல்லி அடி அவன் ஓடிதே ஓடிட்டான். நிறைய பேட்டல் தான். என்னடா அப்படி மேத்து கட்டில் வெளில ஓடிக்கிட்டு இருக்கீங்க. 3, 2, 1, லெட் ட்ரிப். எத்தி அடி சொல்லி அடி அடங்கோ. கடுப்பு ஏத்திரார் மயிலாடு. 3, 2, 1, லெட் ட்ரிப். எத்தி அடி சொல்லி அடி ஷூ டிரைவருக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. செமியாகவும் முதல் இருந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு விட்ட மேட்ச்சுக்கும் இப்போ வர மேட்ச்சுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் யார் வின் பண்ண போகிறா? ஸோ இந்த விட சேவியர் வால்ட்ரிக் வின் பண்ணியிருக்கு. ரெண்டு பேரோட ஸ்கோர் ஈக்குவலாக அங்கே இருக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட் எவ்வளோ எடுக்கிறோன்னா அவன் தான் வின்னர். 3, 2, 1, லெட் இட் ட்ரிப். போடு 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 போடு. கமான் 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 வால்ட்ரிக், கமான் பேகசஸ். ஆஹா, சேவியர் சோழி முடிச்சுங்க. அவ்வளோதான், சேவியின் கதை கந்தலாகி விட்டது. சூப்பர். ஸோ மேட்ச் ஈக்குவலாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஃபைனலாக எப்படியும் நம்ம மெட்டல் பேகசஸ் வின் பண்ணிருச்சுங்க. ஐ மீன் கேலக்ஸி பேகசஸ், மெட்டல் வம்சத்தை சேர்ந்தவன். அடுத்து எடுக்க போகிறது வந்து அல்டிமேட் வால்ட்ரிக்கும் காஸ்மிக் பேகசஸும். போட்டுருவோம். 3, 2, 1, லெட் இட் ட்ரிப். சொல்லி நல்ல வேலை இல்லை. கமான் கமான், யாரா ஜெயிக்க போறா? ரெண்டு பேரும் மற்ற வீட்டில் இருக்கவங்க. வால்ட்ரிக்கா பேகசஸா? அல்டிமேட் வால்ட்ரிக் இஸ் தி வின்னர் காய்ஸ். அடுத்த பேட்டில் போட்டுருவோம். 3, 2, 1, லெட் இட் ட்ரிப். ஃபைனல் ட்ரைவ் ஆக்டிவேட் ஆகலை பேகசஸுக்கு. இன்னும் ஸ்லோவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆக்டிவேட் ஆகுமா? ஆயிடுச்சு கைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேகசஸுக்கு ஸ்டெமினா டக்குன்னு போக போகுதுன்னு அர்த்தம். அடிக்கவே இல்லை இந்த வட்டம் போடு. ஸோ இந்த வட்டம் பேகசஸ் வின் பண்ணியிருக்கு. ஈக்குவலாக தான் மறுபடியும் ஸ்கோர் போர்டில் இருக்காங்க. 3, 2, 1, லெட் இட் ட்ரிப். போடு கவர். பேகஸ் தாங்க பங்கமா அடிக்குது. அல்டிமேட் வால்ட்ரிக்கோட ஸ்டெமினா அப்படியே போயிடுச்சு. அடிக்க சொல்லி முடிஞ்சு. பேகஸ் தாங்க வின் பண்ணியிருக்கு. ஸோ பேகஸ் ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கு. அல்டிமேட் வால்ட்ரிக் ஒரு பாயிண்ட் தான் வச்சிருக்கு. அடுத்த பேட்டில் போட்டுருவோம். இந்த பேட்டில் யார் ஜெயிக்கிறாங்கிறத முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 3, 2, 1, லெட் இட் ட்ரிப். போறா பேகசஸ், போறா வால்ட்ரிக். ஆனால் எவனையும் போட மாட்டேங்கிறாங்க. ஓ, இப்போ வால்ட்ரிக் தான் வால்ட்ரியாக போய் அடிச்சு. ஃபைனல் டிரைவ் கைஸ். ஆனால் யூஸ்லெஸ்ஸு. பக்கத்தில் எந்த பெய்பிளேடுமே இல்லை. யார் விழுக போகிறா? சூப்பர் கைஸ். ஸோ இதில் பேகசஸ் தாங்க வின் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்க வால்ட்ரிக் பீப்பிள்லாம் எடுத்து சண்டை வச்சிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா பிரே வால்ட்ரிக் மட்டும்தான் பேகஸை டிஃபீட் பண்ணியிருக்கு. பட் மித்த இருக்க ரெண்டு வால்ட்ரிக்கும் பேகஸை டச் கூட பண்ணல. பட் கேலக்ஸி பேகஸஸ்க்கு டஃப் கொடுத்துச்சு சேவியர் வால்ட்ரிக்னு சொல்லலாம். ஆனால் காஸ்மிக் பேகஸ்கிட்ட சுத்தமாக வேலைக்கே ஆகாதுங்க. அல்டிமேட் வால்ட்ரிக்கை பொழந்து கட்டிடுச்சு. ஸோ இதில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேகஸஸ் தான். பட் உங்களோட ஃபேவரட்டை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம புது பேப்ளேடு, அதாவது நீங்களே சொல்லுங்களேன், நாளைக்கு எந்த வம்சத்துக்கு இந்த மாதிரி மூணு பேப்ளேடில் சண்டை போடலாம்? எல்ட்ராகோ இருக்குது. எல்ட்ராகோ கெகின்ஸ்டா யாரை வச்சு சண்டை போடணும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, அதையும் சேர்த்து. ஸோ சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டபா மண்டை. இருமோ வருது. ஓகே, டாடா கைஸ்.